மாநகர சபையின் பெரிய நில அவணையிலே தற்பொழுது அமையப்பெற்றிருக்கின்ற ஏர்டெல் கோபுரம் சம்பந்தமாக இங்குள்ள மக்கள் தங்களுடைய எதிர்ப்பான கருத்துக்களையும் அது சம்பந்தமான ஒரு மகஜரையும் என்னிடம் சமர்ப்பித்து என்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை இந்த மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு கோபுரங்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது அந்த சூழலில் இருக்கின்ற மக்களின் ஆதரவை பெற வேண்டும். இந்த மக்கள் அவ்வாறு தங்களிடம் எந்த விதமான கருத்துக்களையோ அல்லது எங்களுடைய ஒப்புதலோ பெறாமல் இவ்வாறு அவர்கள் தான்மூண்டித்தனமாக அமைப்பதாகவும் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோஷத்தை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு வந்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலே இந்த கோபுரம் அமைக்கப்படுகின்ற சூழலிலே பொதுமக்கள் செறிந்து வாழ்கிறார்கள். இது ஒரு பொருத்தமற்ற இடமாகத்தான் எங்களால் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மக்களின் பிரச்சனைகளை நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கின்ற ஆலயங்கள் அதேபோன்று கிராம சங்க தலைவர்கள் பொதுமக்களாக இணைந்து இந்த அமையப்பெற்ற கோபுரத்தை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு வேறு ஒரு இடத்திலே இதை அமைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக கல்முனை மாநகர சபையின் கௌரவ மேயரோடு நான் இரவு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். அவர் கொழும்பிலே இன்று ஒரு முக்கியமான கலந்துரையாடல் இருக்கின்றார். அதேபோன்று ஆணையாளருடன் பேசி இங்கு அவர்களுடைய திணைக்களம் சார்ந்த உத்தியோகங்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அதேபோன்று கௌரவ உறுப்பினர் தம்பி ராஜன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். எனவே இந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையிலேயும் ஒரு பொருத்தமான இடத்திலே இந்த கோபுரம் அமையப்படுவதற்கும் இந்த மக்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆலய அதேபோன்று கிராம சங்கம் சம்மதம் தெரிவித்திருக்கின்றது. அந்த இடத்திலே அதனை அமைப்பதற்கும் இதை தற்காலிகமாக நிறுத்துவதற்கும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். நன்றி.